ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட பேர் சர்ச் பாக்ஸ் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. நான் உங்கள் கோகுல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினிமா படம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு சினிமா படம் அப்படின்னு சொல்கிறேங்கிட்டா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து புக்கு படித்து மேம்படுத்திப்போம், இல்லை நல்ல மனிதர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம கரியருக்கு ஓடிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகியிருப்போம். அந்த மாதிரி வரிசையில் ஒரு படம் வந்து நம்மளை எந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணி அந்த இம்பேக்டில் நம்ம கரியரில் நம்ம மூவ் ஆகிக்கிறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி எந்த படம், அந்த படத்தில் வர என்னென்ன வசனங்கள், அது எல்லாமே நம்மளை இம்பேக்ட் இப்போ எந்தளவுக்கு பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. நான் ஒரு அஞ்சு படம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அஞ்சு படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அஞ்சு படத்தில் வர்ற ஒரு சில வசனங்கள் அது என்ன கொஞ்சம் பூஸ்ட், நான் செய்கிற வேலையை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய வச்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கு கனெக்ட் ஆன அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கும் கனெக்ட் ஆகும்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வார்த்தை கண்டிப்பாக கனெக்ட் ஆகாமல் இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தையில் வந்து அவ்வளோ ரியாலிட்டி இருக்கும், உண்மை இருக்கும். அதே சமயம் அந்த வார்த்தை நம்ம மண்டைக்குள்ளே ஏறும்போது நம்ம வேலை வந்து நம்ம நினச்சதை விட நல்லாவே நடக்கும். அது அப்படி எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கணும்னு நான் நம்புகிறேன், நல்லா நடக்கட்டும். சரி, ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் வந்து சார்பட்டா பரம்பரை. அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது சார்பட்டா பரம்பரை. அந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு கதையை சொல்லும். பா ரஞ்சித் அவங்களோட படத்தில் எனக்கு சார்பட்டா பரம்பரை வந்து ரொம்ப பிடிக்கும், அட்டகத்தி ரொம்ப பிடிக்கும், மெட்ராஸ் படம் பிடிக்கும். அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலா பிடிக்கும், கபாலி பிடிக்கும், மெட்ராஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்ச படம். அதேமாதிரி சார்பட்டா வந்து அவர் எடுத்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் அப்படின்னா சார்பட்டா பரம்பரை, அட்டகத்தி, அந்த மாதிரி மெட்ராஸ் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சார்பட்டா பரம்பரையில் வந்து ரங்கவாத்தியார் வந்து அவரு ஒரு கதை எடுத்துருந்து வைப்பார், கபிலன்கிட்டேருந்து ஒரு கதை வரும், கபிலனோட ஃப்ரெண்டு கௌதம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கதை வரும், ரங்கவாத்தியார் கூட ஒருத்தர் ரெட் கலர் சால்லாம் போட்டு அவர்கிட்டேருந்து ஒரு கதை வரும், அப்புறம் டேடிக்கிட்டேருந்து ஒரு கதை தான் வரும், அவங்க அம்மாக்கிட்டேருந்து ஒரு கதை வரும். இப்போ இந்த படம் வந்து நம்மளையே கொண்டு போயிடும் உள்ள அந்த காலத்தில், அந்த டைமில் என்ன நடந்துச்சோ அங்கேயே நம்ம ஒரு ஆளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படி கொண்டு போகும் இந்த சார்பட்டா பரம்பரைன்றது. இந்த படத்தில் எனக்கு என்ன வார்த்தைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், அது என்னென்ன வார்த்தைகள் எனக்கு கனெக்ட் ஆச்சு, அந்த கனெக்டான வார்த்தையை வச்சு நான் என்னென்ன மூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தில் வந்து ரோஸ் கிட்டே போயிட்டு ஆரியா சண்டை போடணும், அப்போ வாத்தியார் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்கப்ப ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னென்னா ஒன்றை மிஞ்சின ஒருத்தன் கிடையாது, அதை நல்லா மண்டையில் ஏற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை வந்து நான் எப்பப்பெல்லாம் ஒரு விஷயத்தில் போயிட்டு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது இது வேலைக்காகுமா, பேக் அடிக்கும் போது கரெக்டாக அந்த வார்த்தை மண்டைக்குள்ளே அடிக்கும், ஒன்றை மிஞ்சின அவன் கிடையாது, போய் முயற்சி பண்ணு. ஆனால் முயற்சி பண்ணாமல் இருக்காது, தோக்குறோம் ஜெயிக்கிறேன்றது அடுத்த விஷயம், ஃபஸ்ட் நம்ம போய் முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணாதான் தோப்போமா ஜெயிப்போமானே தெரியும், முயற்சி பண்ணாமலே நம்ம தோற்றுருவோம் ஜெயிச்சிருவோம்னா அது வேலைக்காகாது, ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணும். அதுக்கு எனக்கு இந்த டைலாக் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு, ஒன்றை மிஞ்சினவன் கிடையாது. அடுத்தது வந்து பிடி தாத்தா அவர் இருக்கார்ல, அவர் ஒன்று சொல்லுவார், உனக்குன்னு ஒரு காலம் வராது, உனக்கான காலத்தை தான் நீ உருவாக்கிக்கணும். கடைசியில் ஒரு படம் வச்சுருக்கேன், அந்த படத்துக்கும் இந்த டைலாக்குக்கும் சிங்க் ஆகணும், அதை அப்போ சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கு திருப்பி கௌதம் அவர் இருக்கார்ல, அவர் ஒன்று சொல்லுவார், அது என்னன்னா ரோஸ் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரன் வேணா இருக்கட்டும், ஆனால் இது நீ ஆடு உன்னால் முடியும், இது நம்ம காலம் கபிலா, நீ ஆடு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அந்த சார்பட்டா பரம்பரையிலேருந்து எனக்கு கனெக்ட் ஆன விஷயங்கள்லாம் இது, இன்னும் நிறைய விஷயம் கனெக்டாக ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிட்டேன், ஆனால் இது மட்டும் அந்த படத்தோட இது கிடையாது. அந்த படத்துலேருந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ வீடியோ இன்னும் நாலு படம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சொல்லணுன்றதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் சார்பட்டா பரம்பரை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே ஒரு மாதிரி மாற்றிடும் அந்த படம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ரெண்டாவது படம் என்ன அப்படின்னா ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா ஏன் எனக்கு ரொம்ப பார்ட் ஒன், ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சேது கிட்ட ஒரு கதை இருக்கும்,
சேது அவங்க கேங்கில் இருக்கவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த படம் வந்து சித்தார்த்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்தார்த் போயிட்டு சேது கிட்ட மாட்டி பார்ப்பல, நான் என்னை வச்சு நீ படம் எடு அப்படின்னு சொல்லி லட்சுமி மேனன் மாற்றி விட்ருவாங்க. சேதுவை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அந்த மாதிரி அவங்க மாற்றி விட்டனால சித்தார்த்துக்கு வந்து அவன் வந்து மாஸ் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் மாஸான கதைக்கு பாபி சிம்கா செட் ஆகணும்ல, அந்த சேதுன்ற கேரக்டர் வந்து செட் ஆகணும். ஆக்சுவலாக இவர் வந்து அவரோட கதைகளை வச்சு ஒரு விஜய் சேதுபதியை ஹீரோவாக வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். ஆனால் அங்கே ட்விஸ்ட் ஆகிடும், நானே என் கதையில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ சித்தார்த் வந்து அந்த கதை அந்த விஷயத்தை வந்து எப்படி கையாளணும், அந்த கையாளுற விதம் வந்து அந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிடுச்சு. அங்கே அது அங்கே தான் டேரக்டர் விளாண்டாரு கார்த்திக் சுப்ராஜ். நல்லாயிருக்கும் அந்த கதை வந்து. எப்படி சொல்கிறது, சித்தார்த் வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல. அந்த மாஸ்டர் ஒருத்தர் வருவார்ல, அவர் என்ன சொல்வார், இவனை வச்சு நீ மாஸ் படம் எடுக்க முடியாது, இவனை வச்சு நீ காமெடி படம் ட்ரை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவர் உட்காருவார். அங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார் ஒரு பொட்டி கடையில், குருவம்பா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவார். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானும் டேரக்டர் தான், வாய்ப்பு வந்து ஒரு தேவதை, அதை நீ மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும், நீ அதை உதாசீனப்படுத்தின அப்படின்னா அது வரவே வராது. அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். வாய்ப்பு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும், அப்படி போயிடுச்சுன்னா அதை துரத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேடு பள்ளமே இல்லாத ஒரு ரோடு கிடச்சி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கும், பள்ளம்புட்டியாக இருக்க ஒரு ரோட்டில் போய் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குன்னா தயங்கவே தயங்காதீங்க, அதை 100% யூஸ் பண்ணிடுங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு கனெக்டான விஷயங்கள்லாம் இது. இந்த படத்துலேயும் அதிகமான விஷயம் இருக்குது எனக்கு. அந்த பர்சனல் கனெக்டான படங்களில் ஜிகிர்தண்டாவும் எப்பயுமே இருக்கும் பார்ட் 1, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. அடுத்த படம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இன்னும் 3 படங்கள் இருக்குது, டைம் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இழுத்துட்டுனா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். 3வது படம் என்ன அப்படின்னா, 3வது படம் வந்து வாரணம் ஆயிரம். இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேகனாவில் அந்த வழி ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வாரணம் ஆயிரம் எனக்கும் கனெக்ட் ஆச்சு. அதில் வந்து சூர்யா வந்து மேகனா செத்ததுக்கு அப்புறம் ட்ரக்ஸை எடுத்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சூர்யாவை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அப்போ சூர்யா தூங்கிட்டு இருக்கும்போது தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கிருஷ்ணன் சூர்யா அவங்க அப்பா இருப்பார்ல, அந்த அப்பா சூர்யா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா என்னானாலும் லைஃப் ஹேஸ் டு கோன், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு அளவுக்கு மட்டும்தான், அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று வந்து அடிக்கும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி ஹாப்பி வந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம வச்சுக்கணும். நம்ம ஃபினான்சியலாக ஸ்டெக் ஆக மாட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு படுத்துங்களாம், நம்ம இஷ்டத்து சாப்பிட்லாம், யாருமே வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க, ஏன்னா துட்டு தான் பேசும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த லைஃப் ஹேஸ் டு கோ ஆனுன்றது, எந்த பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனை அப்படின்னா அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது அந்த பாட்டு இருக்குல்ல, நாமுத்துக்குமார் அவங்க சொல்லுவாங்களா, அந்த பிரச்சனைன்றது ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்த நாள் இட்ஸ் நெக்ஸ்ட் டே நியூ டே, அது அடுத்தது வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தேயதான் ஆரம்பிக்குமே ஒழிஞ்சி பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகாது. அப்படி வளருதா தேயுதான்றது அதுவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நாம் எப்படி அதை கையாளுறோன்றதில் தான் மேட்ரு இருக்குது. ஸோ இந்த படத்தில் கனெக்டான விஷயங்கள் இது. அடுத்த படம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா வெந்து தெனிந்தது காடு. இந்த படம் வந்து நான் கரெக்டாக காலேஜ் ப்ளஸ் 2 இப்போ தான் காலேஜாக படிக்கிறேன், ப்ளஸ் 2 முடித்ததுக்கப்புறம் வந்த படம். எனக்கு எஸ்டிஆர் கண்ணி, நான் முரட்டு ஃபேன் எஸ்டிஆருக்கு. இந்த படம் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, இந்த வெந்து தெனிந்தது காடு. அதில் எல்லா டைலாக்ஸுமே செம்மையாக இருக்கும். அதில் வந்து என்ன ஆனாலும் விட்டுட்டு போகக்கூடாது. எஸ்டிஆர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் எப்பப்பெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறனோ அப்பப்பெல்லாம் உள்ளே போய் பெருசாக மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயம் அந்த கர்ஜியை கொண்டதுக்கப்புறம் அவங்க அந்த பழைய ஹோட்டல் இருக்குல்ல அங்கே போயிட்டு அவர் பேசுவார், இதை நம்பி நான் இனிமேல் இல்லை, என்னை நம்பி நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார் அப்படின்னா, அடி விழு மூஞ்சி கிளியும் எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும், உன்னால் சமாளிக்க முடியும்,
நீ கண்டிப்பாக வருவ, உன்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அது கரெக்டோ தப்போ நம்மளால் அதை கையாள முடியும். நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்தை நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் அந்த கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த நாமளே கண்ட்ரோலில் எடுக்கலை அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றிட்டு போயிடும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டோம்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை கூட நம்மளால் கண்ட்ரோலாக எடுக்க முடியும். நான் ரொம்ப கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல் அந்த மாதிரி பேசுகிறேன், பேசுறது அது உங்களுக்கு புரியும், நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அடுத்த படம் என்ன அப்படின்னா தனி ஒருவன். தனி ஒருவன் வந்து அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். ஆதி அண்ணாவோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி ஆக்டிங், இது எல்லாமே செம்மையாக இருக்கும். இப்போ நான் சார்பட்டா பரம்பரையில் சொல்லல ஒரு டைலாக், உனக்குன்னு ஒரு காலம் வராது, உனக்கான காலத்தை நீ தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லாத ஒரு வாய்ப்பையும் என்னால் தக்க வச்சிக்க முடியும், இருக்கிற வாய்ப்பையும் என்னால் சொல்லிட்டேன் இருக்கிற வாய்ப்பை என்னால் என் கையை விட்டு போனாலும் என்னால் தக்க வச்சிக்க முடியும், அதே சமயம் இல்லாத ஒரு வாய்ப்பையும் உருவாக்க முடியும் அப்படின்னு. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மளால் நம்ம வந்து ஒரு வாய்ப்பையும் உருவாக்க தெரியணும், அதே சமயம் இல்லாத கைவிட்டு போன வாய்ப்பையும் இழுத்து தக்க வச்சுக்க தெரியணும். நம்ம என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை 100% யூஸ் பண்ணுறோமா இல்லையான்றது தான் மேட்ரு. அந்த வாய்ப்பை நம்ம 100% யூஸ் பண்ணிட்டோம், கிடைச்ச வாய்ப்பை விடாமல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம், அங்கேயே ஜெயிச்சிருவோம். கிடைச்ச வாய்ப்பை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. நமக்கு வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைச்சாதான் சச்சின் டெண்டுல்கரே அப்படின்ற கதைலாம் ஓகே, ஆனால் கிடைச்ச வாய்ப்பை யார் ஒருத்தவன் சரியாக யூஸ் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சவனாக தான் இருப்பான். இந்த தனி ஒருவன்லேருந்து நான் எனக்கு ரொம்ப அடித்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா இது, அப்புறமேட்டுக்கு என்னானாலும் மோதி பார்த்துடணும் அப்படின்றது தனி ஒருவன்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம். இப்போ இந்த 5 படம் சொன்னல, இந்த 5 படத்தில் உங்களுக்கு நான் சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக என்ன படம் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கடைசியாக என்ன படம் தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னா லவ்வர் படம் பார்த்தேன். லவ்வர் படமும் செம்மையாக இருந்துச்சு, அதில் நடித்தவங்க எல்லாமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு லவ்வர் படம் வந்து ஆனால் ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு, நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. மறக்காமல் நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ அந்த 5 படத்தில் சொன்னேன்ல, அது உங்களுக்கு எந்த வகையில் பாதிச்சுது, நீங்கள் அந்த படத்தை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன தாட்ஸ் தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.